வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பெனி ஸ்டாக்கை பற்றி வந்து பார்ப்போம். அந்த பெனி ஸ்டாக்கு பேர் வந்து கோதி பிளாஸ்காம். கோதி பிளாஸ்காம் இதை பற்றியான ஒரு சுருக்கமான ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ இந்த கம்பெனியை பற்றி, இந்த கம்பெனி வந்து கோதி பிளாஸ்கான் லிமிடெட் வந்து 11/10/1994 வந்து நிறுவப்பட்டது. இதை வந்து நிறுவியவர் பேர் வந்து ஸ்ரீ பரஸ்மல் கோதி என்பவர் தான் இந்த கம்பெனியோட இந்த கோதி பிளாஸ்கான் நிறுவனத்தை நிறுவியவர். இவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தயாரிப்பில் ஈடுபட்டு வந்தனர். பிளாஸ்டிக் பொருட்கள் தான் தயாரிச்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த கம்பெனி வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. பாண்டிச்சேரி புதுச்சேரி மாநிலத்தில் யூனியன் பிரதேசத்தில் தான் வந்து இந்த கோதி பிளாஸ்கான் வந்து இருக்குது. அங்கே தான் தொழிற்சாலை எல்லாமே இருக்குது. சந்தை மற்றும் அரசு கொள்கைகள் பிளாஸ்டிக்கு எதிராக திரும்பியதால் அவங்க வந்து பிளாஸ்டிக் தொழிலை வந்து இப்போ விட்டுட்டாங்க. விட்டுட்டு இப்போ ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு நிறுவனமாக மாறிவிட்டார்கள். மேலும் வந்து எம்என்சி கம்பெனிகளுக்கு வந்து வாடகைக்கு விடுறது, லோன் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வாங்குறது, இந்த மாதிரி வருமானங்கள் தான் வந்து இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஒரு 25 பேர் வந்து வேலை செய்கிறதா சொல்கிறாங்க. இதில் சஞ்சய் கோதி வந்து தற்போது தலைவராகவும் மற்றும் நிர்வாக இயக்குநராகவும் இருக்கார். சஞ்சய் கோதி வந்து அந்த ஸ்ரீ பரஸ்மல் கோதியோட மகன் ஆவார். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ சப்சிடரிஸ் ஜாயிண்ட் வென்சர்ஸ் அஜோஜி அசோசியேட்டுலாம் எதுவும் எந்த கம்பெனியும் கிடையாது. இது வந்து சிங்கிள் கம்பெனி தான். இந்த கோதி பிளாஸ்கான் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லாம் வந்து 25 கோடியாக இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 24.50 ரூபா வந்து இருக்குது 5/2/2022 தேதிப்படி. கை வந்து 35 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 17.60 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பிஇ வந்து 14 இருக்குது. புக் வேல்யூ 12.6 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4.08% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 4.08% இருக்குது. ஆர்ஓசிஇ வந்து 19.1 இருக்குது. ஆர்ஓஇ வந்து 14.2 இருக்குது. பேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 34.7 இருக்குது. ஆர்ஓஏ வந்து 11.45 இருக்குது. இந்த கம்பெனி வந்து 2019-2020 வந்து இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா 6 ரூபாயிலேருந்து ஒரு 9 ரூபாய்க்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 2020 ஜூலை மாதத்துலலாம் வந்து விலை வந்து ஏற ஆரம்பித்தது. 2020 ஜூலையிலேருந்து விலை ஏறி 2021 பிப்ரவரியிலலாம் பார்த்திங்கன்னா 21 ரூபா வரைக்கும் வந்து விட்டது. 7-8 ரூபாயில் இருந்த இது வந்து 21 ரூபா வரைக்கும் வந்துருச்சு 2021 பிப்ரவரியில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை 2021லாம் வந்து 30 ரூபாய்க்கு மேலே வந்து போனது. அப்புறம் போயிட்டு இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா 24.50 ரூபாயில் வந்து நிற்கிறது. இந்த 2022ல் வந்து 2020ல் வந்து விலையோடு ஒப்பிடும்போது 2022ல் உள்ள தற்போதைய விலையானது 2 மடங்கு விலை ஏறி உள்ளது. இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்லாம் கூட பார்த்தோம்னா December 2021 வந்து இன்கம் வந்து 1.05 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 0.67 இருக்குது. இபிஎஸ் 0.66 இருக்குது. December 2020ல் வந்து பார்த்தோம்னா 0.87 இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 0.54 இருக்குது. இபிஎஸ் வந்து 0.53 வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2020 Q3 ரிசல்ட்டை விட 2021ல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் வந்து 13% வந்து கொடுத்துருக்கு. ரிசர்வ் வந்து 2.61 கோடி வந்து இருக்குது இந்த கம்பெனிக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 73.39% இருக்குது. டிவிடெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிவிடெண்டு ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோம்னா 2020ல் வந்து 1 ரூபா கொடுத்துருக்காங்க. 2021ல் 1 ரூபா கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து தற்போது இந்த 2022 வந்து 1 ரூபா வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்டேட் வந்து 11/2/2022 11/2/2022 வந்து இதுக்கான எக்ஸ்டேட்டு, இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வந்து எக்ஸ்டேட்டு 1 ரூபா வந்து இப்போ வந்து டிவிடெண்ட் கொடுக்குறதுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக வந்து நம்ம இந்த கம்பெனியோட வேல்யூமெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக இருக்கும். இதில் இதுதான் ஒரு பிரச்சனை. இந்த கம்பெனி வந்து வேல்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 300, 500, 1000, 2000 இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒன்லி பையர், ஒன்லி செல்லர் இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த கம்பெனியில் ட்ரேடு ஆகிறது. இந்த மாதிரி தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒன்லி பையரு, ஒன்லி செல்லரு, அப்புறம் இல்லைன்னா வந்து ஒரு 1000, 500, 2000 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இந்த கம்பெனியோட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து அதிகமான ஒரு ஹோல்டிங் வச்சுருக்காரு. 73.31% ப்ரொமோட்டரே வச்சுருக்காரு. ஏன்னா ப்ரொமோட்டர்லாம் வந்து டெய்லி விற்று வாங்குறது கிடையாது, அதனால் வந்து மீத உள்ளவங்களும் வந்து விற்று வாங்குறதும் குறையுதான். அதனால தான் இதோட வேல்யூம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அடுத்தபடியாக வந்து இவங்க கம்பெனியோட நோ பிளச், அதாவது அடமானம் வந்து இவங்க எதுவும் வைக்கலை. அதே மாதிரி கம்பெனிக்கு வந்து கடன் வந்து பெருசாக இல்லை, கடனும் இல்லை. அதே மாதிரி கரண்ட் ரேஷியோலாம் வந்து 22.69 இருக்குது. குயிக் ரேஷியோ வந்து 22.67 இருக்குது. டெட் டு ஈக்விட்டிலாம் வந்து 0, கடனே இல்லைன்னு இருக்குது, 0 தான் இருக்குது டெட் டு ஈக்விட்டி ரேஷியோலாம். பிஎஸ்சியில் மட்டும்தான் அவங்க லிஸ்ட் ஆகியிருக்கு, என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆகலை இந்த கம்பெனி வந்து. இது ஒரு, அதாவது இது ஒரு நல்ல பிளாஸ்டிக், அதாவது நல்ல பெனி ஸ்டாக்னுலாம் சொல்லலாம். இருந்தாலும் இவங்க வந்து பிளாஸ்டிக் துறையிலேருந்து விலகி ரியல் எஸ்டேட்டு துறைக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடய ரெண்டலுக்கு விட்டுருக்காங்க. எம்என்சி கம்பெனிகளுக்கு லோன் இந்த மாதிரி வாடகை தான் அவங்களுக்கு வருது. ஆனால் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்க ஒழிய குறைய ஒன்றும் இல்லை. மற்றபடி எந்த மைனஸும் கிடையாது கம்பெனிக்கு. இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கம்பெனி எடுக்க வேண்டியதில்லை. ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் கூட கொடுக்குறாங்க. இப்போ தொடர்ந்து 2020 டிவிடெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ வந்து ஒரு 1000 ஷேர் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து நம்ம வாங்கினோம்னா இப்போ 25 ரூபான்னு ப்ரைஸில் வைப்போம். 25 ரூபா 1000 ஷேரு இந்த 25 எவ்வளோ, 25,000 வருமா? 25,000 ரூபா தான் வரும். ஒரு 25,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் டிவிடெண்ட் வந்து 1 ரூபா கிடைக்கும். அப்போ 1000 ரூபாய் வந்து டிவிடெண்ட்டுக்கு வரும். அதாவது இந்த கம்பெனியில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு 25,000 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, ஒவ்வொரியாக வந்து பணம் இருந்துச்சுன்னா இதை வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இருக்கிறதே 25,000 தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறவங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு நல்ல கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டால், உபரியாக பணம் 25,000 ரூபா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து இன்னொரு 1 இயர்லேயோ அல்லது 2 இயர்லேயோ வந்து 12 மடங்கு ஆகலாம், அல்லது ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து தரும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் வந்து என்கிட்ட இருக்கிறதே 25,000 தான் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கிறதே 25,000 தான், இருக்கிறதே 50,000 தான், இல்லைனா 5,000 தான் இருக்குது, 10,000 தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த கம்பெனியில் வந்து முதல்ல போட்டு முடக்க வேணாம். ஏன்னா முதல் வந்து முடங்கி போயிடும், நம்ம எதிர்பார்க்குற ரிட்டர்ன் வந்து உடனே கிடைக்காது. அதான் இங்கே உள்ள பிரச்சனை. அதனால் வந்து வேறு நல்ல வேல்யூம் உள்ள கம்பெனி, எத்தனை கம்பெனி இருக்குது, நல்ல கம்பெனி இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்காக வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து அப்படியே கோடி கோடியாக கொட்டிடும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கோடி கோடியெல்லாம் கொட்டாது, அப்படிலாம் எதிர்பார்க்க வேணாம். ஏன்னு கேட்டால் அப்படிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து அதிகமாக போடணும். ஒரு 50 லட்சம் போட்டிங்கன்னா ஒரு அடுத்த வருஷம் 2 மடங்கு ஆச்சுன்னா ஷேர் ப்ரைஸு உங்களுக்கு 1 கோடி வரும். அதனால் இந்த ஷேரில் போய் 50 லட்சம் நீங்கள் போட முடியாது. 50 லட்சத்துக்கு நீங்கள் போட்டீங்கனாலும் ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்காது உடனேலாம். அதனால் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு 1000 ஷேர் வாங்கி வைக்கலாம், எக்ஸ்ட்ரா பணம் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா விட்டுறலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.